முல்லை அதாவது தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் வந்து கடற்கரை பகுதிங்கிறதுனால அதிகமாக மீன்பிடி மற்றும் முத்துப்பிடித்தல் தொடர்பான தொழில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடல் மூலமாக வாணிபம் வணிகம் வந்து அதிகமுள்ள இந்த பகுதியில் வந்து கடத்தல்களும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டுகளுக்கு கடத்தப்படக்கூடிய பொருட்கள் வந்து தூத்துக்குடி அருகில் உள்ள கடற்கரை வழிகளாக போகுவதும் அதை அடிக்கடி போலீசார் பிடிப்பதுமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதன் அடிப்படையில் தூத்துக்குடி அருகே உள்ள வேம்பார் என்ற பகுதியில் நேற்று வந்து இரவு கியூ பிராஞ்சி போலீசார் விஜய அனிதா மற்றும் சப்இன்ஸ்பெக்டர்கள் ஜீவமணி வேல்ராஜ் உள்ளிட்ட போலீசார் தலைமையில் வந்து ரோந்து பணியில் போகும்போது அந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் வந்து இருந்த ஒரு மீன்பிடி படகுகளை வந்து அவர்கள் சந்தேகப்படும்படியாக சில நபர்களை சுற்றியதை கண்டு போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை பரிசோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் வந்து சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் இருப்பதை வந்து கண்டறிந்தனர். 2 கிலோ பார்சல் விதமாக 30 கோடி மதிப்பிலான 10 கிலோ வந்து அந்த போதைப் பொருள் பேர் வந்து மெத்தாம்பெட்டமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட சந்தை மதிப்பு வந்து 30 கோடி ரூபாய் வரை இருக்கலாங்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரணை செய்ததுல வந்து இவங்க வந்து வேம்பார் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கையில் உள்ள மிக பெரும் புள்ளி வந்து தொடர்ந்து பல வருடங்களாக இந்த தொழில் செய்து வருவதாகவும் முதல்கட்ட விசாரணை வந்து தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 8 பேரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் அந்த படகு உரிமையாளர் உள்பட்ட 2 பேரை வந்து கியூ பிரிவு போலீசார் வந்து அவருடைய காவல் நிலையத்தில் வைத்து தொடர் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் பிறகு இன்னும் இது தொடர்பாக வேறு யாரேனும் இதில் தொடர்பில் இருக்கிறார்களா என்கிற உண்மை வந்து தெரிய வரும். இது தொடர்பாக இன்று 12 மணி அளவில் பத்திரிகையாளர் சந்திப்பும் இருக்கலாம் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கு மாவட்ட காவல்துறையும் கடலோர காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரை இந்த போதைப் பொருள் கடத்தலானது கடல் வழியாக நடத்துவது வந்து தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கடல் நிலவரமாக இருக்கிறது. முன்னாள் விரிவான தகவலுக்கு நன்றி இசக்கிராஜா.